ஹலோ ஹாய், வெல்கம். நான் தான் உங்கள் செண்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டான் அப்படின்ற ஒரு மூனை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைட்டான் மூன் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரைட்டா, வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே ரொம்ப லார்ஜஸ்ட் மூன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன எந்த மூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டரில் இருக்கிற ஒரு மூன் தான். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சோலார் சிஸ்டத்துலேயே லார்ஜஸ்ட் பிளானட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணமுடினு நீங்கள் எல்லோரும் சொல்லியிருக்கேன், ஜூபிட்டர் அப்படின்றது. அண்ட் மோர் ஓவர் லார்ஜஸ்ட் மூன் இந்த சோலார் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா, அது ஜூபிட்டர் பிளானட்டோட ஒரு மூன் தான். அந்த மூனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனிமேடே அப்படின்ற ஒரு மூன் தான். ஸோ அந்த மூன் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ அதான் ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் மூன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் மூன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாங்க நம்ம இன்றைக்கி வீடியோட டைட்டிலே, அதான் டைட்டான் மூன் அப்படின்றது. சரி, இந்த டைட்டான் மூனை பற்றி என்ன அப்படி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ் தான் அதோட ஃபேமஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் அது இல்லைங்க, இதோட ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட செகண்ட் ஹாஃப்ல பார்ப்போம். ஸோ டைட்டான் அப்படின்ற மூனோட ஃபுல் ஹிஸ்ட்ரி அண்ட் அதோட குவாலிட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மூன் அந்த மூனை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட செகண்ட் ஹாஃப், அதாவது இது கண்டினியூஷன் தான் இதோட செகண்ட் ஹாஃபில் இப்போயே வந்து பார்த்துருவோம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாசாவோட கான்ட்ரிபியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த நாசா இந்த டைட்டன் மூனுக்கான என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த 2004 அப்படின்னு சொல்லலாம். அந்த 2004 ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் அப்படின்ற மூனுக்கு இல்லைங்க, அந்த டைட்டன் மூனை சுற்றி எந்த பிளானட்டை சுற்றிட்டு இருக்குன்னா சேட்டன் அப்படின்ற ஒரு பிளானட்டு. ஸோ சனிக்கு அந்த சேட்டன் பிளானட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணுறதுக்காக நம்ம வந்து நாசா வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அது என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசினி ஹைஜன்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேசினி ஹைஜன் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ரெண்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர். கேசினிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாசாவோட கான்ட்ரிபியூஷன். அவங்க வந்து அது என்னென்ன எந்த மீனில் அனுப்பியிருக்காங்கன்னா ஆர்பிட்டார் லாஜிக்கு. ஸோ கேசினிங்கிறது ஒரு ஆர்பிட்டார், ஹைஜன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு லேண்டர். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானட்டோட சர்ஃபேஸில் போகும், அதாவது எந்த பிளானட்னா சேட்டன் அப்படின்ற ஒரு பிளானட்டோட சர்ஃபேஸில் மூவ் ஆக போகுது. ஸோ இதை வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 2004 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிறாங்க. அண்ட் மோரோவர் இது வந்து எவ்வளோ தூரம் வரையும் வந்துச்சு அண்ட் இதோட டெட்லைன் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2017 வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஒர்க்குமே இழந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம், ஒரு கிராஷ் ஆச்சு. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவோட ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேட்டன் பிளானட் மட்டும் இல்லைங்க, அதை சுற்றி இருக்கிற எக்கச்சக்கமான மூன்ஸோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அது கேதர் பண்ணிச்சு அப்படின்றது தான் உண்மை. மோரோவர் இந்த கேசினிங்கிறது நாசா கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னு சொன்னேன். அப்போ இந்த ஏஜென்சிங்கிறது யார் கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கொலாபரேஷனாக பண்ணி இதை வந்து சென்ட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஐஜென்ங்கிற லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2005 வந்து லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத்தனை ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு, கிட்டத்தட்ட நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அதாவது கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாசா வந்து ஒரு ஃபியூச்சர் பிளான் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக டைட்டான் மூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 8 ட்ரோன் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணவும் போகிறாங்க. ஸோ அந்த லான்ச்சிங் இயர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2026 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2026 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதை இந்த மாசிவ் ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ண எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அப்போ இது வந்து எப்போ லேண்ட் ஆகும், சேட்டர்னில் போய் லேண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டர்னில் போய் லேண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2034, அதாவது 2034 வந்து பார்த்தீங்கன்னா இது லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இவங்க வந்து ஒரு 8 ட்ரோன்ஸ் வந்து அப்படி செட் பண்ண போகிறாங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த ட்ரோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ்லையும் போகுது அந்த டைட்டான் மூனில் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் இது பார்த்தீங்கன்னா 2034 வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்துருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எக்ஸாக்டாக கரெக்டாக நினச்சினா கண்டிப்பாக 2034 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டைட்டனுங்கிற மூனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக போகுது. இந்த 8 ட்ரோனோட நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன்ஃப்ளை அப்படின்ற வந்து நேம் வச்சிருக்காங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெனியூட்டி அப்படின்ற ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் பெர்சிவரன்ஸ் லாஜிக்கில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது அந்த மாதிரி இதுவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த டைட்டன் மூனோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கண்டினியூஷனும் ஒரு சப்மரின் வந்து லாஜிக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க டைட்டான் சர்ஃபேஸில். நான் உங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டைட்டன் மூனோட ஸ்பெஷாலிட்டி ப்ராப்பர்ட்டி எல்லாமே செகண்ட் ஹாஃபில் பார்ப்போன்னு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீ அப்படின்றது தான் அதோட ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா சீ வாட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த சப்மரைன் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வந்து நம்ம நாசாக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த சப்மரைன் லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து வந்து இந்த ஒரு மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நேம் பண்ணப்படல அப்படின்றது தான் உண்மை. அப்போ இதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா NIAC
அப்படின்றவங்க ப்ரோக்ராம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபண்டு வந்து வாங்கியிருக்காங்க அந்த ரிசர்ச்சர்ஸ். என்ஐஏசின்னா முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா நாசா இனோவேட்டிவ் அட்வான்ஸ்டு கான்செப்ட் அப்படின்றது. ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. எப்போனா 2014 வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் 2015 வந்து பார்த்தீங்கன்னா $5 lakh வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டாக வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த சப்மரீன் லாஜிக்காக. அண்ட் மோர் ஓவர் அந்த என்ஐஏசி அப்படின்னு சொல்லப்படுற ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல இந்த சப்மரீனோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து எக்ஸாக்டாக எங்களுக்கு வந்து கிளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அண்ட் மோர் ஓவர் என்னென்ன டெக்னாலஜி எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க அப்படின்றது வந்து ஒரு டிமாண்டாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கிளியரான டீட்டெயில்ஸ் வந்து இன்னொன்று நமக்கு ஃபர்தராக இனிமேல்தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். மோர் ஓவர் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்மரீன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 meters லாங் இருக்கணும் அண்ட் 1500 kilograms வெயிட் இருக்கணும். பிகாஸ் இது எல்லாத்தையும் அகமோடேட் பண்ணால் தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் கால்குலேஷனாக நம்ம போட்டு வச்சிருக்க ஒரு லாஜிக்னு சொல்லலாம். பட் இவங்க சொல்லும் போது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த லாஜிக்கில் தான் வரணும், பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 meters லாங் இருக்கணும் அண்ட் மோர் ஓவர் அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 500 kilograms வெயிட் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாஜிக்கில் தான் நாங்கள் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் அந்த கம்யூனிகேஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேஸ்டு அந்த ஆர்கிடெக்சர் அதாவது அந்த சப்மரீனோட ஆர்கிடெக்சர் ஃபார்மேட்டை தெரிஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நாங்கள் வந்து அந்த சப்மரீனோட சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எர்த்துக்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுவோம். இல்லைன்னா அந்த சப்மரீன்லேருந்து சிக்னல்ஸ் வந்து ஆர்பிட்டாருக்கு சென்ட் ஆகும், அந்த ஆர்பிட்டார்லேருந்து நாங்கள் எர்த்துக்கு வந்து சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ்டு அந்த ஆர்கிடெக்சர் நாங்கள் வந்து கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யோசிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி இவ்வளோதான டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோன்னு சொல்லலாம். பிகாஸ் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. நாசா வந்து பார்த்திங்கன்னா 2 types ஆஃப் கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. என்ன ஃபஸ்ட்டு கேட்டகரினா ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற ஒரு கேட்டகரி. ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா என்ன நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். ஃப்ளாக்ஷிப்னா இன்னும் சிம்பிள்ங்க. நாசா செய்கிற முக்கால்வாசி மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $2 billion மேலே போச்சுனாலே அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் கேட்டகரியில் வந்துடும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் வந்து நான் கேசினி ஹைஜென்ஸ் அப்படின்ற ஒரு மிஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3.2 billion வந்து செலவு பண்ணாங்க நாசா வந்து அந்த மிஷனுக்காக. மோர் ஓவர் அவங்க எல்லாத்துக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Mars 2020 பெர்சீவரன்ஸ் அப்படின்ற ஒரு மிஷன் வந்து நம்ம எல்லாமே லான்ச் பண்ணாங்க ரைட்டாக. ஸோ அந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஷிப் கேட்டகரியில் தான் வருது. ஸோ அவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து அடுத்த இன்டர்பிளானடரிக்கு மிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே ஃப்ளாக்ஷிப் கேட்டகரியில் வந்துடும். அப்போ இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரி சிம்பிளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க நாசா அப்படின்னு. அதாவது அந்த 8 drones வந்து பார்த்திங்கன்னா Titan 3 வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃப்ரண்டியர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சுருக்காங்க. நியூ ஃப்ரண்டியர்ஸ்னால் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் லாஜிக்கில் சரி ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். கம்பேர்டு டு ஃப்ளாக்ஷிப் இது வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கில் கூட இந்த Titan 3 நம்ம இப்போ வச்சுட்ருக்கோம் ரைட்டாக. என்னது அந்த சப்மரீன்ற லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஷிப் கேட்டகரியில் வரலாம். ஆர் எல்ஸ் இவங்க வந்து மேபி இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃப்ரண்டியர்ஸ் லாஜிக்லேயும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெற்றிகரமாக நம்ம ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ஆஃப்குள்ள வந்தாலும் செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஆஃப் என்ன பொறுத்த வரையும் என்ன அப்படின்னா Titan 3 வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபேமஸே நான் வந்து பார்த்திங்கன்னா சி லேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே, நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்ம பூமியை தவிர வேறு எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சி லேக்ஸ் லேக்ஸ்லாம் இருக்குன்னா இந்த Titan 3 மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, எல்லா நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அப்போ ஏன் நான் Titan 3 மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்ற கொஸ்டின் மார்க் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துருக்கும் சரி ரைட்டாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாஜிக் போயிட்டு வந்துடுவோம். ஜூபிட்டர் அப்படின்ற ஒரு பிளானட்டோட மூனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 79 moons வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூன்ஸ் ஃபெமிலியராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிற ஒரு மூன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஓ அப்படின்ற ஒரு மூன். இந்த ஐஓ மூனை பற்றி நான் ஆல்ரெடி ஆல் அபவுட் ஸ்பேஸ் அஸ்ட்ரானமி புக்கில் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ஐஓக்குன்னு ஒரு மூன் வந்து இந்த ஐஓ மூனுக்குன்னு ஒரு வீடியோ தனியாக நான் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன்னு. ஸோ அதையும் தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஐஓக்குன்னு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போட போகிறேன். ஏன் இந்த ஐஓ பற்றி இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா ஒரு சின்ன இன்டிமேட் ஐஓ பற்றி சொல்லிடுறேன். இந்த ஐஓ மூனில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வால்கனோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக லாவாக தான் ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு அந்த சர்ஃபேஸில். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இன்னொரு வேறு என்ன இப்போ நான் என்ன கண்டக்ட் வர போகிறேன்னா யூரோப்பா அப்படின்ற ஒரு மூன் இருக்குது. அந்த மூன் வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டரில் தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ அந்த யூரோப்பா மூன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இந்த கியூஜ் ஓசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாமே அந்த மூன்லேயும் இருக்குது.
ஸோ அந்த யூரோப்பா மூனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸாக தான் இருக்குது. இன் டீப் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா வாட்டராக இருக்குது. அந்த ஓஷன்ஸ் ஃபுல்லாகவே வாட்டர் அது அடியில் தான் இருக்குது, பட் அப்பர் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ சப்மரைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு லாஜிக் யோசிச்சுருக்கலாம், அப்போ யூரோப்பா மூன்லேயே இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்ம ஏன் சப்மரைன் வந்து அதுக்கு யூரோப்பாவுக்கு நம்ம சென்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. பட் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே சர்ஃபேஸ்லேயே ஐஸ் இருக்குது நம்ம, ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சேட்டன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சேட்டனில் சுற்றிட்டு இருக்க இந்த டைட்டன் மூனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்லேயே லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய லாஜிக்குங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் கிளாஸில் ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மரைன் இறக்குறது ரொம்ப டஃப்பு. ஸோ அதனால் இப்போ அவங்க சொல்லும் போதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டைட்டன் மூனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்மரைன் லான்ச் பண்ண போகிறோம், இன்கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட்டை நாங்கள் வச்சு இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து யூரோப்பில் வந்து அடுத்து வந்து நாங்கள் எங்களோட லான்ச்சை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா லேக்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தான் இருக்குது, ரைட்டாக H2O தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ கெமிக்கல் நேமில் வந்து பார்த்திங்கன்னா H2O. இங்கே அப்படியே சேட்டன் சைடில் அதாவது டைட்டன் மூனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டன் மூனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது லிக்விட் ஸ்டேட்டுன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். அதோட காம்போனன்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு, அதாவது கெமிக்கல் காம்போனன்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம், கார்பன் ஹைட்ரஜன் காம்போனன்ட்ஸ் தான் இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா லிக்விட் ஹைட்ரஜன் கார்பன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஈத்தேன் மீத்தேன் இந்த காம்போசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் ஸ்டேட் ஃபுல்லாக அந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லட்சணம் வந்து கார்பன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் காம்போனன்ட்ஸ் வந்தாலே அங்கே வந்து லிவிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வாழ்கிறதுக்கான தகுதி அங்கே இருக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். அண்ட் மோர் ஓவர் இந்த சப்மரைன்ஸோட மெயின் லாஜிக்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீக்குள்ளே போயிட்டு அந்த ஈத்தேன் மீத்தேனுக்கு ஏற்ற மாதிரி மேபி லிவிங் திங்ஸ் அங்கே உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லிவிங் திங்ஸ் இன்கேஸ் தென்பட்டால் அது கண்டிப்பாக நம்ம வாட்டரில் வாழ்கிறதுக்கான வாட்டரில் வர்ற அக்வாட்டிக் ஆர்கானிசத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்ம வாழ்கிற மாதிரி இருந்தால் போட்டில் நம்மளால் லைஃப் டைம் நம்ம வந்து ஹேபிட்டபிளாக கொண்டு வர முடியுமா அப்படின்றத லாஜிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்ஸ் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைட்டான் மூனோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த சப்மரைன் லாஜிக் மட்டும் ஆஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மிஷனாக கன்வெர்ட் ஆகலை, பட் ஃபண்ட்ஸ்லாம் அவங்க வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பேசிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில், மற்ற வீடியோ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அன்மோரோ. ஆனால் இது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக எனக்கு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ நம்ம வந்து Mars 2020 மிஷனும் இருக்கட்டும், ஆர் UAE வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மார்ஸ் மிஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம மூணுலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஐஓ அப்படின்ற ஒரு மூணு பற்றின ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோன்னு சொல்ல மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் கேட்டகரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ வரப்போகுது. அண்ட் மோர் ஓவர் நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஆர்கனைஸ் பண்ண அதாவது ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ட்ரிக்ஸ் சொல்லித்தரணும் அப்படின்ற லாஜிக்கில் தான். கண்டிப்பாக அது வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலமையில அது வந்து எனக்கு சரியாக அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து இந்த ஆல் அபவுட் ஸ்பேஸ் அஸ்ட்ரானமர் புக்காக இருக்கட்டும் வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஸ்டாப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. நான் ஏன் இதை இப்போ இது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்பேஸ் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஒரு யூனிட்டி தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது பர்சனலாக. ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் ஸ்பேஸ் ரிலேட்டட் மட்டும் போடலாமா இல்லை கண்டிப்பாக வேறு டாபிக்ஸ்லேருந்து பேசலாமா அப்படின்றத கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை எனக்கு ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோடய பர்சனல் தாட் என்னென்னா இனிமேல் என்னோடய அப்லோடிங் எல்லாமே ஸ்பேஸ் ரிலேட்டடாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கமெண்ட் உங்களுக்கு உங்கள் கருத்தை வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பை பை சொல்லிக்கிறேன். பை பை, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.